ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கலவையில் மகா பெரியவா முகாமிட்டிருந்தார். அங்கே இருந்த ஒரு கிராம தேவத கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் பெரியவா தான் முகாமிட்டிருந்த அந்தனர் தெருக்கு திரும்பி வந்துருந்தார். கலவைக்கு போகிற வழியில் ஒரு கால்வாய் மதகு இருந்தது. அதோட ரெண்டு பக்கமும் 2 அடி உயரத்துக்கு சுவர். பெரியவா கலவைக்கு போகிறப்போ அந்த சுவர்கள் மேலே எந்த பொருளும் இல்லை. திரும்பி வரைச்சே ஒரு சுவத்தில் பரங்கிக்காய், பூஷணிக்காய், தேங்காய், அவரைக்காய், இளநீர், வேர்க்கடலை எல்லாமே இருந்தது. நாம் போர்ச்சே இங்கே எதுவுமே இல்லை, இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பெரியவாளோட போன வாளுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி. பெரியவா அந்த கேள்விக்குறியை கவனித்தார். நடந்துருந்தவர் அப்படியே நின்றுட்டார். அங்கேயும் இங்கேயும் நடமாடினார். 4 பக்கமும் மாறி மாறி திரும்பினார். தன்னோட வந்த தொண்டர்கள்கிட்ட சம்பந்தமே இல்லாமல் சில விஷயங்களை பேசினார். தொண்டர்களுக்கு பெரியவா எதுக்காக இப்படி செய்கிறாருன்னு புரியல. 15 அடி தூரத்தில் அடக்க ஒடுக்கமாக பக்தி பரவசத்தோடு ஒருத்தர் கையை கட்டிட்டு நின்றுருந்தார். அவர் ஒரு திருக்குலத்து திருத்தொண்டர். அவர் தான் அந்த பொருளையெல்லாம் அங்கே வச்சிருக்காருன்னு பெரியவா புரிஞ்சுன்னுட்டார். ஒரு சிஷ்யர்கிட்ட, எதுக்காக இந்த பொருளையெல்லாம் இவன் இங்கே வச்சிருக்கான்னு கேளு அப்படின்னார். அவரும் அதை பற்றி கேட்க, சாமிக்கு தான் வச்சுருக்கேன், எல்லாம் தோட்டத்தில் விளைஞ்சது. சாமி கோவிலுக்கு போகிறப்போ பார்த்தேன், திரும்ப இந்த வழியாக தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு ஓடி போய் எடுத்தாந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுருக்கேன். காய்கறிகளை கொடுத்தா சாப்பிடுவாங்களோன்னு நினச்சி தான் வச்சுருக்கேன்னார் அந்த திருத்தொண்டர். பெரியவா தன் சிஷ்யர்களை பார்த்து சைகை காமிச்சு அதையெல்லாம் எடுத்துக்க சொன்னார். அத்தோட குகன் கொடுத்ததை ராமன் ஏத்துண்ட மாதிரி நாளைக்கு இதெல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அர்ப்பணம்னார். சரி, பெரியவா அதுக்காக அங்கேயும் இங்கேயும் எதுக்காக நடந்தார், ஏன் மாறி மாறி திரும்பினார், இந்த கேள்விக்கும் விட தெரியணும் இல்லையா? இதுக்கும் பெரியவரே பதில் சொன்னார். ஏண்டா, என் முன்னாடி நமஸ்காரம் பண்ணுற வாழ்க்கை என் முதுகு தெரியுமோ? சில சிஷ்யர்கள்கிட்ட கேட்டார். தெரியாதுன்னா எல்லாரும். என் முதுகை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? என்னை பிரதட்சிணம் பண்ணணும். அவன் எதிரில் நான் ஆத்ம பிரதட்சிணம் பண்ணணும். அப்போது முன்ன பின்ன பக்கவாட்டில் எல்லாம் பார்க்கலாம் இல்லையோ அப்படின்னார். அப்போ தான் ஒரு சிவபக்தனுக்கு தன் முழு உருவத்தையும் காட்ட பெரியவா அப்படியெல்லாம் பண்ணினாருங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுது. உடனே பெரியவா, அவன் யார் தெரியுமா, நந்தனார் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டார். கருணாமூர்த்தியாக அவர் எல்லாரோட கண்களுக்கும் தெரிஞ்சார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.